எஸ்எஸ் ராஜமௌலி டைரக்ஷன்ல பாகுபலி படத்துல நடிச்சவர் தான் பிரபாஸ். அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய கரியரே வேற மாதிரி மாறுச்சுன்னு சொல்லலாம். அவருக்குன்னு ஃபேன் பேஸ் பயங்கரமா கிரியேட் ஆயிருக்காங்க. இந்த நிலையில இப்போ இவர் ராதேஷ்யாம் அப்படின்ற படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ படம் ரிலீஸ்க்காக தயாரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டா ஓம் ராவத் டைரக்ஷன்ல ஆதி புருஷ் அப்படின்ற படத்திலையும் நடிக்க போறாரு. இந்த படம் வந்து 3D படமா எடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு ஹாட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபாஸ் ஆதி புருஷ் படத்துக்கு அப்புறம் நடிக்க போற படத்திலையும் சைன் பண்ணிட்டாரு. ஆமாங்க, அடுத்த படம் KGF இயக்குனர் பிரபாஸை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ KGF இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் நீல் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் இப்போ பிரபாஸை வச்சு படம் பண்ண போறாரு. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் பேரு சலார் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம த மோஸ்ட் வயலண்ட் மேன் கால்டு ஒன் மேன் த மோஸ்ட் வயலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர்லயே பிரபாஸ் ஒரு கன்ன கையில வச்சிருக்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஸோ போஸ்டரே வெறித்தனமா தான் இருக்கு. ஸோ படத்துக்காக இப்போவே ஃபேன்ஸ் எல்லாருமே அவளா காத்திருக்காங்க. இந்த நியூஸ் இப்போ சமூக வலைதளங்களை பயங்கர வைரலா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.